அனைவருக்கும் வணக்கம். விகேஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா இளந்த பழம் காய்க்கக்கூடிய சீசனு. அதனால இன்னைக்கு காசவள நாடு கொல்லங்கிற கிராமத்துல இளந்த பழம் இருக்கு. அங்க போய் நிறைய இளந்த பழத்தை பறிச்சு சாப்பிட போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய இளந்த மரம் பாருங்க. இளந்த மரத்துக்கு கீழே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இளந்த சக்தியை மீட்டு எடுத்து கொடுக்கக்கூடிய பழம் தாங்க இளந்த பழம். அதை ஏழைகளின் பழம்னோட சொல்லலாம். ஒரு படி பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். விவேஸ் நம்ம எந்தெந்த சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை மிஸ் பண்ணாமல் தவறாமல் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும், நம்மளும் சாப்பிடணும். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த குச்சி மிட்டாயி, சாக்லேட்டு இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா வாங்கி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இது போல் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழத்தை இளந்த பழம் இந்த மாதிரி பழத்துக்களை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மண் சார்ந்த பழங்களை சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பழங்களை தேடி தேடி போய் சாப்பிடுங்க. அண்ணா இப்படியே நம்ம நின்றுருந்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். ஆமாம். ஏன் வெட்டிக்கலையே, மேலே ஏரியா, மேலே ஏறி பறியா, ஃப்ரெஷ்ஷாக பறியா. எல்லாம் சுட்ட பழமாக இருக்குது. ஆமாம், சுடாத பழமாக பார்ப்போம். வதங்கி இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்த்து இறக்கி விடு கீழே. ஆமாம், வெட்டிக்கலையே, தூக்கி ஏற்றி விடணுமா ஏறியா? அப்பா பார்த்துங்க, இளந்த மரத்துல இந்த ஏற்றி ஏறுறானே. நல்லா உலுக்கி விட, உள் நல்லா உலுக்கி விடு. இந்த கொட்டையா வருது? ஏய், இன்னும் தின்னுபிட்டு கொட்டையா போடுறியா? பாருங்க தம்பி, முதல்ல போட வேண்டியது போடுங்க, கண்ணு ரெண்டு கூசுது. ஓ சாரி சாரி. என்ன மிரண்டு போய் நிக்கிறீ? என்ன மேல பாத்தீங்களா? என்ன வெட்டிகளுக்கு கீர்த்தி சிரிச்சா இருந்தாலும் மூத்தி ரொம்ப பெருசுண்ண, சிரிக்கிறீங்களா? அப்படின்னா அது வீவர்ஸ்க்கு தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஓடும் வாடி கீழே, நீ கீழவா. இதுக்கப்புறமும் நான் மேலே பார்ப்பேன்னு நினைக்கிறியா? பெரியண்ணா மேலே மட்டும் நிமிந்து பாத்துறாதீ, அப்புறம் ஐயன் கோயிலுக்கு தான் போகணும். நம்ம பார்த்துக்க பழத்தை பறிக்கிறதுனா நீ என்ன தின்னுட்டு கொட்டையை கொட்டையை கீழே போடுற? நல்லா டேஸ்ட் பார்த்தனா? டேஸ்ட் பார்த்தியா? அம்மா ஏமாந்துட விடாத நீங்க. எங்க எங்க அண்ணன், எங்க பெரிய அண்ணன் எங்க போயிட்டாங்க? பாரு எவ்வளவு பழம், அத்தாடி நல்ல பயங்கரமா இருக்குங்க, டேஸ்டா இருக்குங்க. இங்க பாருங்க. சூப்பர். தோப்பு இனிப்பு புளிப்பு ஐந்து வகைகளும் அருமையா இருக்கு. நாலஞ்சு மரம் போல் பொறுக்கிட்டாங்க. இன்றைக்கு ஒரு 7 கிலோ போல் இருக்கும், அவ்வளோ பொறுக்கியிருக்கோம். அந்த பழத்தோட டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட நல்லாயிருக்குங்க. இது வந்து ஒரு மினி ஆப்பிள்னே சொல்லலாங்க. சுவையில் இதை அடிச்சுக்கிறதுக்கு முடிய முடியாதுங்க. வெட்டிக்கலையே, நல்ல இளந்த பழத்தை சாப்பிடுங்க, நல்ல மருத்துவ குணம் உள்ளது. இது தெரியுமே, அம்மாவே பாடி இருக்காங்களா? அம்மாவே பாடி இருக்காங்களா? என்ன பாட்டு? இளந்த பழம் இளந்த பழம் எனக்குதான். அது இளந்த பழமா? இளந்த பழம் எனக்கு தான் கிடையாது, வேற பாட்டு அது. இளந்த பழம் இளந்த பழம்.
எல்லாம் எக்கச்சக்கமாக பொறுக்கி விட்டங்க. கையா பத்தல பாருங்க, ஃபுல்லாக இருக்கு. இந்த இளந்த பழத்தோட மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ரொம்ப பயன்படுத்தாங்க. முக்கியமான ஜப்பானில் பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரைக்கு வந்து ஒரு கப்பு இளந்த ஜூஸ் சாப்பிட்டோம்னா நல்லா தூக்கம் வருமா. அன்னைக்கு இயற்கையான முறையில் இயற்கையான பானத்தை குடிச்சிட்டு போய் தூங்குவாங்களாம், நிம்மதியான தூக்கத்தை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காலையிலே வந்துட்டோங்க, ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து பொறுக்கி 7 கிலோ இருக்கும், 3/4 கூட இருக்குங்க. அவ்வளவு பொறுக்கியாச்சு. வாங்க கிளம்பலாமா? கிளம்பலாண்ணா. வாங்க கிளம்புவோம். வெட்டிகள் இந்தா தூக்கு தூக்கி தூக்கி தரலாம். வெட்டி தூக்கிடுவியா? கிடைக்காது.